ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மாஸ்டர் செஃப்ல கிருத்திகா செஞ்சாங்கல்ல திரட்டி பால் பத்திஷா, அதுதான் செய்ய போறேன். வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நான் ஒரு சாஸ்பேன்ல பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு நல்லா ப்ரௌன் கலர், பச்சை வாசம் போய் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்து எடுத்து வச்சுட்டு அடுத்தது நான் மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் கட் பண்ண தேங்காய், அதையும் ஆட் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நான் அடுத்தது என்ன பண்ணலான்னா, நான் சாஸ்பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பொடிச்ச வெல்லம் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். அது கரையிட்டும் பாருங்கள், நம்ம வெல்லம் சூப்பராக கரைஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணி நல்லா சுருண்டு சாஸ்பேனில் ஒட்டாமல் சுருண்டு வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு என்ன பண்ணிக்கோங்க, அப்பப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு அந்த பக்குவம் வந்ததையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையாக எடுத்து தனியாக வச்சிடலாம். நான் அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு, அடுத்தது என்ன பண்ணிக்கோங்க, இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக வெள்ளரை, ஒரு ஸ்பூன் வெள்ளரவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சர்க்கரை, இது தேவையான ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம காய் வச்சிருப்போம்ல பால், அது வெது வெதுப்பான சூடில் இருக்கணும், அதை ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கோங்க. கலக்கி வச்சதை ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதையும் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ நான் சாஸ்பேன் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம சாஸ்பேன் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம கலக்கி வச்ச மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ வந்து நம்ம பேனில் வந்து இது ஊற்றிக்கலாம். தின் ஷீட் மாதிரி ஊற்றிக்குவாங்க. ஊற்றிட்டு அதே லைட் எண்ணெய் எதுவுமே வேண்டாங்க, அதே மேலால் வரும் வெந்து கிடைக்கும். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு நம்ம திரட்டி பால் செஞ்சு எடுத்து வச்சுருக்கல, அதே வந்து நடுவில் ஸ்டஃபிங்காக வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. திரட்டி பால் பத்திஷா ரெடி ஆயிடுச்சு. நான் அடுத்தது பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து சாக்லேட், ஹோம்மேட் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து லைட்டாக தடவி வச்சுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறவங்களே, பாய், சி யூ, டேக் கேர்.